ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுவிதமான இன்றைக்கி கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை பற்றி ஒரு சிறப்பு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும் வீடியோவாக நான் படம் பிடித்திருக்கேன், அதையும் நீங்கள் கண்டுகளிங்கள். வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக இந்த வீடியோ யாராச்சும் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சிடிஎம் சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஃப்ரீ டைம், அதாவது லீவ், ஒர்க்கில் இருக்கும்போது லீவ் கிடச்சிதுன்னா, அமைதியான பிளேஸ் அதாவது கண் கவரும் ஒரு காட்சி பார்க்கணுன்னா, நீங்கள் கண்டிப்பாக கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு போங்க. அந்த கோயில் முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியல, ஆனால் இப்போ சூப்பராக இருக்குது. அதாவது இதோட அழகே பிரம்மாண்ட அழகாக மாற்றி பச்சை பசேன்னு சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது எவ்வளோ ஒரு அழகாக இந்த கோயில் இருக்குது. அதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் இருக்கக்குள்ளே நீங்கள் போய் இந்த கோயிலை சுற்றி பாருங்கள். இந்த கோயில் வந்து முதலாம் ராஜராஜ சோழனின் மகன் அதாவது ராஜேந்திர சோழன் கட்டிய கோயில். இது ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு கோயில். இது இந்த கோயிலில் வந்து சிவன் வந்து சிவலிங்க வடிவில் வந்து காட்சி அளிக்கிறாங்க கர்ப்பகிரக சிலையில். கர்ப்பகிரக சிலைக்கும் மண்டபத்துக்கும் இடையில் ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் நின்று சாமியை கும்பிட்டா அது ஒரு சிறப்பாக இருக்கும். கிட்டகையும் போய் அந்த சாமியை வந்து நம்ம தரிசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே விநாயகர் கோயில் இருக்குது. அப்புறம் பக்கத்தில் அம்மன் கோயிலும் இருக்குது. நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணும், ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சுற்றி பார்க்கணும் ஒரு ஆசையாக இருந்தால் இந்த இடத்துக்கு போகலாம். அதாவது நல்லா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகலாம். இன்னொன்று முக்கியமாக, இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ளாஷ் வச்சு ஃபோட்டோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது, வீடியோவும் ஃப்ளாஷ் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி நம்ம வந்து ஸ்டாண்டு போட்டு அந்தமாரிலாம் நம்ம வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது. சிம்பிளாக வேணால் கிம்பிள் வச்சுக்கிட்டு அந்தமாரி வேணால் வீடியோலாம் எடுக்கலாம். அதை பற்றி இங்கே பர்மிஷன் உண்டு. ஆனால் கர்ப்பகிரக சிலை உள்ளே போயிட்டு வீடியோவோ ஃபோட்டோவோ எதுவும் எடுக்கிறதுக்கு இங்கே வந்து அலோடு பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு பின்பகுதியிலேருந்து நம்ம இந்த ஷூட் எடுத்துகிட்ருக்கோம். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே இயற்கையிலே ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த கோயிலுக்கு. நாங்கள் சும்மா பார்த்துட்ருக்குள்ளே இந்த பொண்ணு அழகாக நடனம் ஆடிட்டு இருந்துச்சு, அதனால் வந்து இந்த பாப்பா அழகாக ஆடுறதை ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன், அதையும் பார்த்துக்கங்க. கோயில் வந்து நம்ம மேல் கோபுரத்தில் அதாவது சூரியனும் கோபுரமும் ஒன்றாக அப்படி இணைஞ்ச மாரி ஒரு காட்சி ஒன்று இருக்குது, அதையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த கோயிலை சுற்றி நல்லா பச்சை பசேன்னு பில்லால் அழகாக இது பண்ணியிருக்காங்க. டெய்லியும் பராமரிச்சுட்டு வர்றதாக சொல்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கிழக்கு கடற்கரை திசையை வென்றெடுத்த நம்ம ராஜேந்திர சோழன் கங்கையும் வென்றெடுத்தார். அதனால் இந்த கோயிலை வந்து ஞாபக சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஊரின் பெயராக இந்த கோயிலை கட்டப்பட்டார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிணறை பார்த்துக்குங்க. இதே மாதிரி இந்த கோயிலில் மூணு கிணறு இருக்குது. அந்த கிணறோட சிறப்பாக நான் சொல்கிறேன். இந்த கிணறு வந்து அம்மன் கோயிலுக்கு தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணுறதுக்கான கிணறு. இன்னும் இதே மாதிரி ரெண்டு கிணறு இருக்குது, அதையும் காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து அம்மன் கோயில். நான் சொன்னேன்ல அம்மன் கோயில் இங்கே ஒன்று இருக்குன்னு, அந்த கோயிலோட மண்டபம். இப்போ நம்ம வந்து கருவறை சிலையை பார்க்கலாம், அம்மன் கருவறை சிலையை. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை வந்து நல்லா டெய்லியும் பராமரிச்சுட்டு வரதா சொல்கிறாங்க. இது வந்து அம்மன் கோயிலோட கோபுரம். பச்சை பசேன்னு ஒரு சின்ன சின்ன குப்பை கூட அந்த இடத்துல கிடக்காதுங்க. அந்தளவுக்கு ஒரு டீப்பாக வாட்ச் பண்ணி எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கோயிலில். ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. இந்த கோயிலை நான் சொன்னமாரி உங்களுக்கு மூணு கிணறு இருக்குது. ரெண்டாவது கிணறு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த கிணத்தின் பேர் தான் சிம்ஹேனி. இதே இருக்குது பாருங்கள், அந்த கிணறு தான் சிங்க வடிவத்தில் இருக்கிறதால சிம்ஹேனி. அடுத்தது வந்து நம்ம கோயிலோட வெளிப்புறம் இருக்கிற நந்தியை பார்ப்போம். இந்த நந்தி தான் இந்த மண்டபத்துக்கு வெளியில் அதாவது உள்ள மிகப்பெரிய நந்தி. அதே மாதிரி கர்ப்பகிரக சிலையிலையும் ஒரு நந்தி ஒன்று இருக்குது. மொத்தம் இந்த கோயிலில் ரெண்டு நந்திகள் இருக்கிறது. இந்த சிம்ஹேனி கிணறை பற்றி நான் சொல்லணுன்னா, வெய்ய காலத்தில் உள்ள குளிராகவும் தண்ணி, இதுதான் மூணாவது கிணறு, அதையும் பார்த்துக்குங்க. சிம்ஹேனியில் வெய்ய காலத்தில் குளிராகும் தண்ணியும் மழை காலத்தில்
வெதுவெதுப்பான தண்ணியும் இந்த சிம்கேணியில் உள்ளது. இந்த பெரிய கிணற்றில் வந்து இப்போதைக்கு எதுவும் யூஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிணத்துல வந்து நிறைய மீன்லாம் கிடக்கு, அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்தோம், சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் தச்சையெல்லாம் இங்கே வந்திருக்கப்ப அங்கே வேலை செய்கிறாங்க ஒருத்தர் வந்து அழகாக இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் தூக்குச்சட்டி ஒன்று அழகாக சாப்பாடு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து அந்த கிணத்து, அதாவது மூணாவது கிணறு இருக்கிற இந்த கோயில் வந்து பெரிய கிணறு தான், மூணாவது கிணறு பார்த்துங்க. இது உள்ளே நம்ம பார்த்துட்டே இருக்கக்குள்ள மேல்புறமாக ஒரு மீன் அழகாக வெள்ளை கலர் வெள்ளை கெளுத்தி ஒன்று வந்து எட்டி பார்த்துட்டு இப்படி உள்ளே போயிடுச்சு. நல்லா ஒரு 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மீன். இந்த கோயிலோட சிறப்பு நிறையா இருக்குங்க, இன்னும் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே போகலாம். சிறப்பு இன்னும் தெரிஞ்சவங்க, இந்த சிறப்போட முக்கியமான சிறப்பு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலை எனக்கு தெரிஞ்ச அளவிற்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஏதாவது நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கக்குள்ள லீவ் டைமில் ஏதாவது சாட்டர்டே சண்டே அப்படி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வரத்துக்கு வழி பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து நம்ம வந்தோம்னா 42 கிலோமீட்டர் தான், ரொம்ப கிட்டக தான். நம்ம சிதம்பரத்துலேருந்து காட்டுமணர் கோயில் வந்து அதுக்கப்புறம் கும்பகோணம் போகிற வழியில் வந்தோம்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்துடலாம். இப்படி தஞ்சாவூர்லேருந்து இங்கே வரணும்னா 72 கிலோமீட்டர் தஞ்சாவூர்லேருந்து நம்ம அங்கே வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சிடிஎம் சிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு என்கரேஜாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.